ஜிலேபி கண்டை வகையை சார்ந்த திலேபியா மீன் வகை ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டு நிறங்களில் வளரும் திலேபியா மீன் மற்ற மீன்களை விட விரைவில் எடை கூடும் இதனை வளர்க்கும் முறை குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் தரும் விளக்கம் இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய மீன் வகை வந்து அதாவது நம்ம வழக்கு மொழியில் வந்து ஜிலேபி கெண்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் இனம் இது வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து நம்ம தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மீன் இனம் இதை வந்து நம்ம கூட்டு மீன் வளர்ப்பில் முன்னாடியெலாம் என்ன சொல்லிக்கிட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் கெண்டை மீன்கள் இருக்கக்கூடிய குளங்களில் இதை விட்டால் வந்து அது ஒரு கலை மீனாக அமைஞ்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து விவசாயிகிட்ட இருந்துச்சு ஏன்னா இதனுடைய இனவிறுத்தி திறன் வந்து மிக கூடுதல் அதாவது நாற்பது நாள்லேயும் இனமுதிர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக நம்ம மீன் வளர்ப்பு குளங்களில் வந்து குஞ்சுகள் பொறிச்சிடணும் அப்படின்றதுனால இது வந்து நம்ம கெண்டை மீன் வளர்ப்பு குளங்களில் கெண்டை மீனுக்கு விடக்கூடிய நம்ம தீவனத்தை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு கலை மீனாக தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த பிரச்சனையை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு திலேப்பியா மீன் வகையை நம்ம வந்து இந்தியாவில் இப்போ புதுசாக அறிமுகப்படுத்திருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து நம்ம சென்னை மாகாணத்தில் வந்து அதாவது கோல்டன் ஃபேஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பேரில் இருந்திருந்தாலும் இப்போ வந்து அதை திரும்ப அரசாங்கத்துடைய நெறிமுறைகளை பின்பற்றப்பட்டு நம்ம குஞ்சு புரிப்பங்கள்லாம் வந்து ஆந்திராவிலையும் சரி நம்ம இந்திய அரசாங்கத்தினாலையும் சரி அரசாங்க குஞ்சு புரிப்பங்கள்லாம் வந்து இந்த திலப்பியா மீன் குஞ்சுகளை வந்து உற்பத்தி செய்து அதை வந்து பாலின மாற்றம் செய்து அதாவது ஆண் பெண் மீன்கள் வந்து ஒரே குளத்தில் இருந்தால் தான் நமக்கு இந்த நாற்பது நாடுகளில் வந்து அது வந்து குஞ்சு பொறிச்சு அது ஒரு கனைமீனாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதற்கு பதிலாக வந்து முழுக்க முழுக்க அது மீன் குஞ்சுகளாக இருக்கும் பொழுதே அதற்கு வந்து ஒரு சிகிச்சை கொடுத்து அதை முழுக்க ஆண்மீன்களை மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம வளர்ப்புக்காக பயன்படுத்தும் பொழுது அது ஒரு கூடுதல் லாபம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மீனமாக அமைஞ்சிருக்குது இதை வந்து நம்ம கூண்டுகளில் வளர்த்தலாம் மாதிரி வந்து வளர்ப்பு குளங்கள்லையும் கூடுதலாக இருப்படத்தி அதாவது இப்போ நம்ம கெண்டை மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மீன்கள் தான் விட முடியும் இதை வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரம் மீன்கள் நம்ம குளத்துடைய தன்மையை பொறுத்து கூடுதலான எண்ணிக்கையில் இருப்பு செஞ்சு அதே மாதிரி குறைந்த நாட்களில் இதை வந்து ஒரு கால் கிலோ முந்நூறு கிராம் வளர்ந்தாலே இதை சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு செய்யும் இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து குறைந்த வந்து நம்ம அறுவடை செய்து சந்தைக்கும் அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி இதனுடைய சுவையும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகம் உள்ள இல்லாமல் மக்கள் விரும்பி உண்ணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்றதுனால அதே மாதிரி நம்ம எந்த தரப்பு விவசாயம் அதாவது நீர் தரக்காரணையும் வந்து எனக்கு முழுமையான நன்னீராக இல்லை கொஞ்சம் வந்து ஓர்த்தன்மை இருக்குது அந்த மாதிரி சொல்லக்கூடிய விவசாயிகளும் இல்லை கிழன் உள்ள நீராக இருந்தாலும் ஏன்னா அனைவருமே வந்து வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த திரைப்பையாவுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து இரண்டு நிறங்களில் கருமை மற்றும் சிவ சிவப்பு நிறங்களில் வந்து இப்போ நம்ம வாங்கி இருக்காங்க விவசாயிகள் எல்லாருமே இந்த திலேப்பியா வந்து வளர்த்து இன்றைக்கி வந்து ஒரு கிலோ அப்படிங்கிறது நூற்றம்பது ரூபா நூறுரூவாயிலேருந்து நூற்றம்பது ரூபாய் வரைக்கும் அதாவது உயிர் மீனாக கொடுக்கும்போது நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் கொடுக்கக்கூடிய சந்தை வாய்ப்புகள் இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து இதை விரும்பி வாங்கி வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கெண்டை விட நம்ம கொஞ்சம் கூடுதலாக தீவனம் கொடுக்க வேண்டியிருக்கும் அதாவது ஒன்று புள்ளி ஐந்துலேருந்து இரண்டு வரைக்கும் அதனுடைய தீவனம் மாற்ற வீதம் அதாவது ஒரு கிலோ திலப்பியா வளர்க்குறதுக்கு ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் நீங்கள் தீவனம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு நாளைக்கு மூன்று வேலை நீங்கள் வந்து கண்டிப்பாக தீவனம் கொடுக்கணும் இருந்தாலும் வந்து கூடுதல் இருப்படுத்தி செஞ்சு நம்ம சரியான முறையில் தீவனம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த திலப்பியாவானது கூடுதல் லாபம் தரக்கூடிய மேனமாக வந்து இப்போ இருக்குது அப்படின்றது விவசாயிகள் மத்தியில் வந்து ஒரு சான்றுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது இது அனைத்து விவசாயிகளும் வாங்கி ஆனால் இதற்கு மட்டும் என்னென்னா மற்ற மீன் கெண்டை மீன் மற்ற வயல் மாதிரி இல்லாமல் அரசாங்க நெறிமுறையை பின்பற்றி நம்ம வந்து உரி தகுந்த உரிமத்துக்கு வந்து விண்ணப்பிச்சுட்டு உங்கள் அருகில் உள்ள உதவி இயக்குநர்களையோ அல்லது மீன்வள ஆய்வாளர்களிட்டையோ நீங்கள் வந்து ஒரு ஒரு விண்ணப்ப படிவத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மீனை வந்து அரசாங்கத்துடைய நெறிமுறைகள் கட்டுப்பாடுகள் படி வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தின்னமாக ஒரு லாபம் தரக்கூடிய தொழிலாக அமைஞ்சிருக்கிறது அப்படின்றதுல ஒரு சில ஐயமும் கிடையாது இதை வளர்த்து வந்து விவசாயிகள் கூடுதல் லாபத்தை அடையலாம் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகலாம் மேலும் விவரம் பெற டாக்டர் வி செந்தில்குமார் அவர்களை பூஜ்யம் ஒன்பது நான்கு 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 ஆறு நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்